நம்முடைய வாழ்க்கையில் சாதாரணமாக துக்கம் என்பது பல சூழ்நிலைகள் மூலமாக வருகிறது ஏதோ சூழ்நிலையாக இருக்கலாம் யாருடைய வார்த்தைகளினாலாவது இருக்கலாம் ஏதேதோ விஷயங்களினால் துக்கம் எளிதாக வருகிறது அந்த நம்மை வந்து மோதுகிற அந்த துக்கம் மிக எளிதாக ஆட்கொண்டு அதை நிரப்பி விடுகிறது சில விதமான துக்கங்கள் சில நேரத்தில் கொதி சீக்கிரத்தில் போயிடும் நம்ம போயிருச்சு அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது இன்றைக்கோ ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது மறுபடி அது நினைவுக்கு வந்து நம்மை மிகவும் வேதனைப்படுத்தும் சில விஷயங்கள் நீண்ட காலமாக நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது அது எந்த விதத்திலும் அது நீங்காத ஒரு துக்கமாக அந்த எண்ணம் நமக்குள்ளாக அந்த துக்கம் அப்படியே ஆட்கொண்டு விடுகிறது எவ்வளோ மகிழ்ச்சியான சூழ்நிலைகளின் மத்தியில் இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரணம் இருந்தாலும் அந்த சந்தோஷம் ஒரு நாளும் எழும்புவதில்லை அந்த துக்கம் அந்த சந்தோஷத்தை அப்படியே அமிழ்த்தி போடுகிறது பல பலவிதங்களில் ஏறக்குறைய எல்லாருடைய இருதயங்களிலும் ஏதாவது ஒரு துக்கம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் சில நேரங்களில் அது சின்னதாக அப்படி எளிதாக மாறுகிறது பல நேரங்களில் இருந்து விடுகிறது ஆனால் காலப்போக்கில் நான் போகும்போது கொஞ்சம் அந்த துக்கம் அப்படி மாறினது போல சரி இப்போ நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா சில சந்தர்ப்பங்கள் வரும்போது மறுபடியும் அந்த துக்கம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த துக்கம் மேலோங்கி விடுகிறதை காண முடிகிறது அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாட்களில் நீங்கள் எவ்விதமான துக்கத்தில் இருக்கிறீர்கள் எந்த காரியம் உங்களை துக்கப்படுத்துகிறது சில நேரங்களில் இழப்புகளினால் வருகிற துக்கம் இழப்பு மரணத்தினால் இருக்கலாம் பிரிவினால் இருக்கலாம் தொலைத்து போடுவதனால் கலைந்து போட் போட்டதுனால் இல்லை நஷ்டம் ஏற்பட்டதுனால் வந்த துக்கமாக இருக்கலாம் அது பொருள் நஷ்டமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் உழைப்பின் பலனாக இருக்கலாம் எப்படிப்பட்ட நஷ்டமாக இருந்தாலும் அது ஒரு இழப்பினால் வந்த து நஷ்டம் நஷ்டத்தினால் வந்த அந்த துக்கம் நிரப்பி இருக்கிறது சில நேரங்களில் எதிர்பார்ப்பு நஷ்டப்பட்டதினால் எதிர்பார்த்தது கிடைக்காததினால் சில காரியங்களின் மேல் சில நபர்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கை அற்றுப்போனதினால் ஏமாற்றம் அடைந்ததினால் நமக்கு துக்கம் நிரப்பி விடுகிறது நினைத்தே பார்த்துருக்க மாட்டோம் இவர்கள் இப்படி செய்வார்கள் சிலருக்கு கடன் கொடுத்திருப்பீர்கள் அவர்கள் தருவார்கள் அது ரொம்ப கேஷுவல் அசாதாரணமான நிலைமையில் கேட்டவுடனே கொடுத்துருப்பீங்க ஆனால் அந்த பணம் திருப்பி தர வேண்டிய நேரம் வரும்போது தராமல் இருக்கும்போது அது மிகவும் பெரிய துக்கத்தில் ஆழ்த்தி விடுகிறது அது இனி கிடைக்கவே செய்யாதா பலர் பலவிதமாக சொல்லுவாங்க ஐயோ நீங்கள் எழுதி வாங்கிட்டு கொடுத்துருக்கலாமே யாரையாவது வைத்து கொடுத்துருக்கலாமே என்றெல்லாம் பிறகு சொல்லுவாங்க அந்த துக்கம் அது அவ்வளவு நெருக்குகிறதாக இருக்கிறது இன்றைக்கு யார் அப்படி ஒரு நிலைமையோடு கூட வந்திருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு நம்பிக்கை துரோகத்தினால் வாடி இருக்கிறீங்களா துக்கம் உங்களை நிரப்பி இருக்கிறதா தேவன் உங்களுக்காக தான் வார்த்தையை கொடுக்க அவளோடு இருக்கிறார் சில நேரங்களில் விரும்பியது கிடைக்காத போது காரிய சித்தி உண்டாகாத போது துக்கம் நிரப்புகிறது இது எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைத்தேன் ஆனால் கிடைக்கவில்லை இது வாய்க்கும் என்று நம்பி நான் இந்த காரியத்தை செய்தேன் அது பலன் தர வேண்டிய நேரத்தில் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டதே அதனால் வந்த துக்கங்கள் இருதயத்தை ஆழ்த்தி இருக்கிறது சில நேரங்களில் சில மக்களுடைய வார்த்தையினால் ஏற்படுகிற துக்கம் வார்த்தையினால் வருகிற துக்கம் என்பது அதை பார்க்க முடியாது ஆனால் அதிகமாக அதை உணர முடியும் மற்ற காரியங்களை நிறைய காரியங்களை பார்க்கலாம் இப்படி நஷ்டம் ஏற்பட்டுருச்சு இப்படி என்னை விட்டு போயிருச்சு அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இந்த வார்த்தையினால் வருகிற துக்கத்தை வர்ணிக்கவோ அதை பார்க்கவோ ஒன்றுமே முடியாது ஆனால் அதிகமான அளவு இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது நிந்தையான சொற்கள் அபாண்டமான சாட்டுதல்கள் கேவலமாக பரியாசமாக பேச்சு பேச்சுக்கள் வருகிறது இப்படிப்பட்ட வார்த்தைகளினால் ஏற்படுகிற துக்கமும் அதிகமாக இருக்கிறது அன்பான தேவ பிள்ளைகளை இன்று எவ்விதமான துக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த ஒரு துக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க கத்துடைய ஆவியானவர் உங்களை சந்தித்து உங்களுக்கு வார்த்தைகளை தந்து அந்த துக்கத்தை விட்டு நீங்கள் எழும்பும்படி அந்த துக்கம் உங்களை விட்டு மாறும்படி செய்ய காத்திருக்கிறார் துக்கத்தை விட்டு எழும்பும்படியாக தேவன் விரும்புகிறார் நாம் தொடர்ந்து தியானிப்போம் வேத வசனங்கள் வேத புஸ்தகத்தின் ஒரு மூன்று கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய துக்கம் அந்த துக்கத்தில் அவங்க என்ன செய்தார்கள் அந்த துக்கம் அவர்களுக்கு எப்படி மாறியது என்பதை நாம் சற்று தியானித்து நாமும் நம் வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இருக்கிற துக்கத்தை அப்படியே அதை மாறுவதற்காக ஆண்டோர் சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம் ஜெபத்தோடு கூட தொடர்ந்து நாம் இந்த வார்த்தைகளை கேட்போம் முதலாவது நாம் நமக்கு அறிந்த மிகவும் பழக்கமான கதாபாத்திரம் அன்னாள் அந்த அன்னாளை போல நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் அன்னாள் துக்கம் மாறின ஒரு நிகழ்ச்சிக்கு அன்னாள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைபிளில் நாம் அடிக்கடியாக ஜெபிக்கிறதும் அதை வைத்து ஜெபிக்கிறதும் அந்த வார்த்தைகளை கேட்கிறதும் நமக்கு உண்டு ஆனால் இந்த நாளை நாம் அதை ஒரு விசை கூட தியானிப்போம் அந்த அண்ணாளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு துக்கம் அந்த துக்கம் அவளுக்கு இல்லாததினால் அதாவது அவளுடைய தேவை சந்திக்கப்படாததினால் இல்லை அவளுடைய அவளுக்கு அத்தியந்தமான ஒரு அவசியமான ஒரு விஷயம் புத்திர பாக்கியம் அந்த புத்திர பாக்கியம் அவளுக்கு கிடைக்காததுனால் அவளுக்கு வந்த பெரிய துக்கம் அது மட்டும் இல்லை ரொம்ப நிந்தை அந்த நிந்தை வார்த்தைகளை கேட்டு கேட்டு அதனால் அவளுக்கு பெரிய துக்கம் அந்த அண்ணாள் அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டு கேட்டு என்ன பண்ணுவாளா சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் யாராவது அப்படி இருக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் தேவை சந்திக்கப்படாததினால் இல்லை ஒருவள குழந்தை பாக்கியம் இல்லாததினால் அல்லது மற்றவருடைய நிந்தையான வார்த்தைகள் பரியாசமான வார்த்தைகள் ரொம்ப தரம் தாழ்ந்த வார்த்தைகள் உங்களை குறித்து பேசுகிறதுனால் நீங்கள் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு அழுது கொண்டிருக்கிறீர்களா அண்ணாளை அந்நாள் அழுது கொண்டிருந்தாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாளாம் அப்ப அப்போ அழுது கொண்டே இருக்கும்போது ஒரு நாளில் அவளுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்தது இந்த அழுகையின் நடுவில் இந்த துக்கத்தின் நடுவில் அவளுடைய கணவன் எல்கான அவளுக்கு மிகப்பெரிய ஆறுதல் அவர் சொல்லுவார் ஏன் அன்னாளே ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய் ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய் பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்களா பாருங்க இந்த அண்ணாளுடைய புருஷன் அவ்வளவு அன்புள்ளவர் இந்த அன்புள்ள புருஷன் அன்பான வார்த்தைகளை பேசுறார் மட்டுமல்ல அவருடைய செயலையும் கூட அவளுக்கு எல்லாம் இரட்டிப்பான பங்காக கொடுக்கிறார் இவ்வளவெல்லாம் ஒரு பிரகாரமாக தனக்கு இருக்க வேண்டிய ஒரு நல்ல ஆதரவு அன்பு பாசம் அவளுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு நல்ல கணவன் இருந்த போதும் அவ ஒரு ஒரு பெர்மண்டான் பெர்மனண்ட்டான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்கான சரியான ஒரு வழியை தெரிந்து கொண்டாள் அதை தான் தேவன் இந்த நாளில் நம்மோடு கூட சொல்லுகிறார் அந்நாள் செய்த ஒரு ஐந்து விஷயங்கள் அவ்வளோ கஷ்டமான நிலைமையில் அவள் இருந்தாலும் அவளுக்கு பெரிய ஆறுதல் பலருக்கு அப்படிதான் கஷ்டமான சூழ்நிலைகள் துக்கமான நிலைமைகள் இருக்கும்போது ஏதோ ஒரு ஆதரவு இருந்ததென்றால் அந்த ஆதரவை நாம் சில நேரங்களில் பிடித்துக்கொண்டு கொண்டு பரவாயில்ல இவங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பரவாயில்ல இவங்களாவது என் கூட இருக்கிறாங்க எனக்கு என் ஹஸ்பண்ட் இதில் நல்ல துணையாக இருக்கிறதுனால இது எனக்கு ஒன்றும் இல்லை என்று அப்படி ஒரு மன நிம்மதி இல்லாமையிலும் அப்படி ஒரு திருப்தி வந்து விடுகிறது ஆனால் அண்ணால் அப்படி இருந்து விடவில்லை அவள் அந்த உலக பிரகாரமான அன்பில் அப்படியே இருந்து அந்த தன் காலத்தை ஓட்டிவிடலாம் என்று அவள் நினைத்து கொள்ளவில்லை என் தேவை சந்திக்கப்பட வேண்டும் என் நிந்தை என்னை விட்டு மாற வேண்டும் இந்த அவச்சொல் இந்த பரிகாச சொற்கள் இனி எனக்கு வரக்கூடாது என்ற ஒரு எண்ணம் அவளுக்குள் ஆழமாய் வந்து அவள் செய்த ஒரு ஐந்து விஷயங்கள் பார்க்குறோம் அவன் அந்த மனுஷ சமூகத்தில் இருந்தவா அவளுக்கு கண்ணீர் தான் இருந்தது சாப்பிட முடியலை து துக்கம் தொண்டையை அடைத்தது அவன் நேர தேவ சமூகத்தில் அமர்ந்தாள் ஹால மனுஷ சமூகத்தை விட்டு தேவ சமூகத்துக்கு போயிட்டா எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க பண்டிகை கொண்டாட்டோன்னா சும்மாவா அவ்வளோ மகிழ்ச்சியா பலி செலுத்தி விருந்து சாப்பிட்டு குடும்பமாக குடும்பம் குடும்பம் அந்த எல்லா கோத்திரங்கள் எல்லாம் வந்து மிக மகிழ்ச்சியாக இருந்த நேரம்தான் ஆனால் அவள் அந்த மகிழ்ச்சியில் திளைத்து அப்படி இருக்கவில்லை அவளால் இருக்க முடியவில்லை நேர தேவ சமூகத்துக்கு போய்ட்டு அவள் செய்த முதல் விஷயம் அதுதான் தேவ சமூகத்தில் அமர்ந்தாள் அன்பான தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் துக்கங்கள் கஷ்டங்கள் இல்லை பரியாசமான வார்த்தைகள் நமக்கு நம்ம ஏளனமாய் பார்க்குற பேசுகிற காரியங்கள் இவைகளெல்லாம் இருக்கிறதா உங்களுக்கு நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம் பக்கத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம் யாரோ ஒருவர் சரிமா போட்டு நீ வருத்தப்பட்டுட்டாத நீ வருத்தமாக வருத்தப்படாத நீ அழாத என்றெல்லாம் உங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லலாம் உடனே அந்த மனுஷ அன்பில் சாய்ந்து போய்விடக்கூடாது மனுஷ அன்பு நமக்கு தேவைதான் அவர்கள் அன்பு கூறும்போது நம்ம கொஞ்சம் ஒரு பலனாக இருக்கும் தைரியமாக இருக்கும் ஆனால் அதை நாம் சார்ந்தோ பற்றி கொள்ளவோ கூடாது அண்ணாளை போல நிரந்தரமான ஒரு தீர்வை நம்முடைய வாழ்க்கையில் காண வேண்டுமென்றால் அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர முடிவை கண்டு கொள்ள வேண்டும் என்றால் தேவ சமூகத்துக்கு ஓடி வந்து அமர வேண்டும் அதை தான் கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இன்று நாம் என்ன செய்கிறோம் இன்று ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவர் சமூகத்தில் ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடே வந்திருக்கலாம் துக்கத்தோடே வந்திருக்கிற உங்களுக்கு நீங்கள் நின்று பிடித்து அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் துக்கத்தோடு இருந்தவள் தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்தாள் அடுத்ததாக பார்க்குறோம் மனம் கசந்து அழுது விண்ணப்பித்தாள் ஒன்று சாமுவேல் ஒன்று பத்து முதல் பதினாறு வசனங்களில் இந்த காரியங்கள் இருக்கிறது தேவ சமூகத்தில் அவள் வந்து அமருகிறா அடுத்ததான் என்ன பண்றா மனம் கசந்து அழுகிறாள் அழுது விண்ணப்பம் செய்கிறாள் மனம் கசந்து அழுகிறாள் ஏற்கனவே அவன் மனம் கசந்து அழுதுகிட்டு தான் இருந்தாள் எங்க அழுதா எல்லார் மத்தியிலையும் அவளுடைய புருஷன் அந்த இடத்துல எல்லா நிறைய பேர் இருந்தாங்க எல்லார் மத்தியிலையும் அவள் அழுது கொண்டிருந்தாள் அந்த சக்கலத்தியுடைய வார்த்தைகளை கேட்டு துக்கத்தோட மட்டுமல்ல தனக்கு ஒரு நீங்காத குறை இருக்கிறதே நான் இதற்கெல்லாம் ஆளாகிவிட்டேனே என்று அழுது 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 இருந்தாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள் ஆனால் தேவ சமூகத்தில் வந்தவுடன் அழுகிறதோடு கூட அவள் விண்ணப்பம் பண்ணினாள் விண்ணப்பம் பண்ணினாள் பெட்டிஷன் கொடுக்குறா எங்கே கொடுக்குறா மேலே ஆண்டவரிடத்துல தேவனிடத்தில் தன் காரியங்களை தெரிவிக்கிறாள் உலக பிரகாரமாக யார்கிட்ட நீதிக்கு போகல இந்த அநேக சகோதரிகள் அப்படிதான் குடும்பத்துல ஒரு பிரச்சனைகள் வந்த உடனே ராகேல் எப்படி யாக்கோபிடத்தில் எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் சாகிறேன் இது மாதிரி சிலர் உலக பிரகாரமாக ஒருவர் ஒருவருக்குள்ள பிரச்சனை வந்தவுடன் இன்னொரு இடத்துல போய் மோதுகிறார்கள் உங்களால் தானே இப்படி ஒன்னால தானே இது அப்படி மற்றவர்களை காரணம் காட்டி இன்னொரு இடத்தில் தங்கள் கோபத்தை வருத்தத்தை துக்கத்தை கொட்டுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது உங்களுக்கு அப்படி இருக்குதா புருஷன் ஒரு வார்த்தை என்றால் அந்த அதனுடைய வருத்தம் கோபம் அந்த வருத்தத்தை கொண்டு போய் பிள்ளைகிட்ட இல்லை வேற யார்கிட்டையாவது காட்டுறீங்களா அப்படி இருக்கிறது அவங்களுடைய வாழ்க்கை இல்லை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது உங்கள் உள்ளத்தை துக்கம் ஆட்கொள்ளும்போது அந்த துக்கத்தை அப்படியே எடுத்து வந்து தேவ சமூகத்தில் நாம் அமர வேண்டும் அடுத்ததாக தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுது விண்ணப்பம் செய்ய வேண்டும் சும்மா அழுது கொண்டு இருப்பது மட்டுமல்ல அழுதுகிட்டே இருக்கிறோம் சில நேரத்தில் அழுதுகிட்டே இருப்போம் ஆனால் உள்ளம் என்ன செய்யணும் விண்ணப்பம் பண்ணணும் முதலாவது நாம் அழும்போது எதை நினைத்து தான் அழுவோம் எதை நினைச்சாலும் என்ன வருத்தம் இருக்குதோ என்ன துக்கம் இருக்கிறதோ அதை நினைத்து தான் நம்ம அழ ஆரம்பிப்போம் அதுதான் நமக்கு வருகிற தாக்கம் அந்த அழுகைக்கான காரணம் ஆனா அதையே அசை போட்டு அசை போட்டு அசை போட்டு அழுது கொண்டு இருப்பதை தேவன் விரும்பவில்லை அந்த துக்கம் இருக்கிறது உண்மைதான் கடினமான பாதையில் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள் அது உண்மைதான் உங்கள் இழப்பு மகா பெரியது அது உண்மைதான் யாராலும் ஈடுகட்ட முடியாத சரி செய்ய முடியாத ஒரு இழப்பு உங்களுக்கு இருக்கிறது நிரப்ப முடியாத வெற்றிடம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது அது உண்மைதான் எல்லாம் உண்மைதான் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இந்த உலகத்தால் நிரப்பப்பட நிரப்பப்பட முடியாது உலகத்தால் சந்திக்கப்பட முடியாது உண்மை ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சந்திக்கும்போது ஒரு செகண்ட்ல அதை நிரப்ப முடியுமா இல்லையா அவரால் முடியும் ஆலல்லோயா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அந்த விசுவாசத்தோடு அன்னால் அவளுக்கு வேற வழி இல்லை நிவர்த்தி இல்லை இனி எனக்கு ஒரு இதில் ஒரு வெற்றி வேணும் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் போய் அமர்ந்தாள் விண்ணப்பிக்க ஆரம்பித்தாள் அந்த அழுகையை கொண்டு அங்கே கொட்டினாள் அதை பார்த்த அந்த பிரதான ஆசாரியனாகிய ஏலிக்கு கூட இவ என்ன வித்தியாசமா என்னமோ பண்றா குடித்திருப்பாளோ வெறித்திருப்பாளோ என்று அவர் கேட்டும் விட்டார் அந்த அளவுக்கு தன்னுடைய மன பாரத்தை தன் துக்கத்தை தெய்வ சமூகத்தில் ஊற்றினாள் ஹலல்லூய்யா ஹலல்லூய்யா அவள் அப்படியே ஊற்றி 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 இருக்கும்போது அப்புறம் கேட்க ஆரம்பிக்கிறாள் எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள் கொடுத்தால் சொல்லி தெளிவாக கேட்குறா எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும் ஆண்டவரை எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும் அப்படின்னா நான் அவனை உயிருள்ள வரை உமக்குன்னு அர்ப்பணிச்சிருவேன் உமக்காக கொடுத்து விடுவேன் என்று ஒரு பொருத்தனை செய்தாள் மூன்றாவது காரியம் பொருத்தனை செய்தாள் அப்போ பொருத்தனையோடு கூடிய ஒரு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குறைகள் நிறைவாக வேண்டிய சூழ்நிலைகள் நிந்தையான வழிகள் பலவிதமான பரிகாசங்கள் பல சூழ்நிலைகளில் கடந்து செல்லும்போது இல்லை அந்நாளைப் போன்ற ஒரு குறைவில் இருந்தாலும் நாம் கேட்க வேண்டியது ஆண்டவரிடத்தில் அழுது கேட்கணும் விண்ணப்பிக்கணும் அவர் சமூகத்தில் இருக்கணும் அதோடு கூட ஒரு பொருத்தனை செய்து விண்ணப்பிக்க வேண்டும் ஹாலல்லூயா ஹாலல்லூயா பொருத்தனை செய்ய வேண்டும் என்றவுடன் ஏதோ பணமோ பொருளோ என்று மட்டும் நீங்கள் நினைத்து விடாதீர்கள் பணமும் பொருளும் செய்ய வேண்டியதுதான் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கை குறித்ததான வாழ்க்கை சம்பந்தப்பட்டதான நல்ல பொருத்தனைகளை செய்யணும் ஆனால் சொல்கிற அந்த பயணியே நான் உங்களுக்கு தந்துருவேன் ஆண்டவரை எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவனை நான் உமக்கே தந்துடுறேன்னு சொல்லி கேட்குறா இது போல நம்முடைய ஜீவியத்தை குறித்ததான நல்ல பொருத்தனைகளை செய்ய வேண்டும் என்று கத்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் மட்டுமல்ல தன் இருதயத்தை ஊற்றி விட்டாள் இருதயத்தை ஊற்றி விட்டாள் எப்படி ஒரு கப்பில் இருக்கிற தண்ணீர் அப்படியே ஊற்றி விடுகிறோமோ அவ ஊற்றின பிறந்த கப்பில் என்ன இருக்காது தண்ணி இருக்காது இதே போல இருதயத்தை ஊற்றி விடுகிற அனுபவம் இருதயத்தை ஊற்றி விடுதல் என்றால் என்ன இப்போது ஒரு ஒரு காரியத்தை குறித்ததான உங்களுக்கு ஒரு பாரம் ஒரு துக்கம் இருக்கிறது யாரோ சொன்ன வார்த்தை நிமித்தம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்து நிமித்தம் ஒரு துக்கம் இருக்கிறது அப்போது இல்லை அந்த தேவை இருக்கிற தேவை நிமித்தமான ஒரு காரியம் அதை சொல்லும்போது அது வரைக்கும் என்னெல்லாம் அதை அனுபவிச்சுருக்கோம் என்னென்ன வருத்தங்கள் வந்திருக்குது என்னென்ன துக்கம் இருதயத்தை நிரப்பி இருக்குது அதை வார்த்தை வார்த்தை வார்த்தையாக சொல்ல வேண்டும் ஹாலல்லூ யா ஹால லூ யா நான் சிறுவயத்தில் கேட்டிருக்கிறேன் பக்கத்தில் உள்ள பெரியவங்க பேசிக்கிடுவாங்க நான் கொஞ்சம் நேரம் அவள் வீட்டுக்கு போய் பாடு பேசிட்டு வந்தேன் அப்படிம்பாங்க பாடு பேசிட்டு வருது நீங்க யாராவது பாடு பேச போறீங்களா பக்கத்து வீட்டுக்கு அந்த வார்த்தை ரொம்ப கேட்க ஆச்சரியமா இருக்கும் ஆனா பிறகு பிறகு தான் தெரிந்தது அது என்ன பேச போவாங்கன்னா இவங்களுடைய வருத்தத்தெல்லாம் அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் கேட்டு அவங்க சொல்லுவாங்க ஆமா அக்கா எனக்கும் இப்படி தான் பிரச்சனை இப்படிலாம் இருக்குதுன்னு அவங்க அவங்க பாடெல்லாம் பேசுவாங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சு கிடச்சல என்ன செய்கிறது இந்த உலகத்தில் வாழ்கிறது வரைக்கும் இப்படிலாம் பாடு சூடு அனுபவித்து தான் நம்ம போய் சேரணும்னு முடிவு பண்ணிவிட்டு ரெண்டு அக்காவுக்கும் பெரிய ஒரு சமாதானம் அந்த நேரத்தில் பெருமூச்சு விட்டு நிம்மதியாக அடுத்தது மத்தியானம் ஹஸ்பண்ட் வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு வந்து மீதி உள்ள வேலையெல்லாம் செய்வாங்க அப்போ பாடு பேச போகிறது ஆண்டவர் நம்மிடத்துல சொல்றாரு ஏன் சமூகத்தில் வந்து ஏன் உன் பாடெல்லாம் பேசம்மா அப்படின்னு சொல்றாரு அப்போ மனுஷரிடத்தில் பேசும்போது இப்போலாம் ஃபோன் எடுத்து பேசிடலாம் ரொம்ப எளிதாக நம்முடைய வருத்தங்கள் பாரங்களை நமக்கு அருமையானவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறோம் தப்பு இல்லை ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கறது நீ அங்கே சில நேரம் விளக்கமாக விலவரியாக உன் கஷ்டத்தெல்லாம் சொல்கிற உன் நஷ்டத்தெல்லாம் சொல்கிற உன் துக்கத்தெல்லாம் பேசிக்கிற ஏன் சமூகத்தில் வந்து மட்டும் சும்மா அழுது அழுது இருந்துட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நீர் அறியாதது ஒன்றுமில்லை உமக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்னு சொல்லி 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 இருந்து அப்படியே சில நேரம் தூக்கமே வந்துடுது ஆண்டவர் நம்மிடத்துல கேட்குறாரு என்கிட்ட நீ இப்படி பேசினா பத்தாது நமக்கு நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்களிடத்தில் பேசி பேசி அப்படி தூங்கி விழுவோமா இல்லை இன்னைக்கு சிலர் அப்படி தான் அப்படியே பாடு ஆண்டவர் இடத்துல பாடு பேசி பேசி என்ன ஆயிடுது தூக்கம் வந்துடுது ஒருவேளை மன நிம்மதியில் தூக்கம் வந்துடுதான்னு தெரில ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நீ என்னிடத்தில் உன் பாடுகளை பகிர்ந்து கொண்டு பகிர்ந்து கொண்டு அதை முழுசுமாக நீ சொல் என் சமூகத்தில் அப்படியே எல்லாவற்றையும் கொட்டிவிடு நீ கண்ணீரை விட்டால் மட்டும் போதாது கண்ணீரை மட்டும் ஊற்றி ஊற்றி இருந்து வந்தால் போதாது மனதில் நிறைந்து இருக்கிறத கொஞ்சம் கொட்டணும் அவருடைய சமூகத்தில் சிலர் பேசி முடிச்சிட்டு சொல்லுவாங்க அப்பாடா நான் உங்ககிட்ட கொஞ்சம் கொட்டிட்டேன் என் மனசு இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க ஒரு தேவ பிள்ளைகளிடத்துல ஒரு தேவ ஊழியர்களிடத்துல பேசும்போதே மனசு லகுவாகுது என்றால் நம்மை படைத்த நம்மை நடத்துகிற தேவனிடத்தில் நம் இருதயத்தை ஊற்றிவிட்டால் எவ்வளவு லகுவாகிவிடும் லகுவாவதோடு கூட நிற்காது என்ன பிரச்சனைக்காக துக்கம் நம்ம நிரப்பி இருந்ததோ அந்த துக்கம் மாறுவதோடு கூட அந்த தேவை அந்த நன்மை அந்த ஆசீர்வாதம் தேவனால் நம்மை நம் தேவன் ஆசீர்வாதத்தால் தேவன் நம்மை நிரப்புகிறார் ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா இதுதான் தேவனிடத்தில் பாடு பேசுறதுக்கோ மனுஷரிடத்துல பாடு பேசுறதுக்கோ உள்ள வித்தியாசம் நல்லா புரிஞ்சிக்கோங்க மனுஷரிடத்தில் பேசும்போது இருதயம் கொஞ்சம் லகுவாகும் ஆனால் மறுபடியும் ஒரு சூழ்நிலை வந்தவொடனே திருப்பி பழையபடி தான் ஆகும் அந்த மனசு ஆனால் தேவனிடத்தில் பேசும்போது இருதயம் லகுவாவதோடு கூட காரிய சித்தி உண்டாகும் ஹலல்லூயா அன்று அண்ணாள் எத்தனை நாள் இந்த காரியங்களை சொல்லி வருத்தப்பட்டாலோ தெரியவில்லை ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்தாள் மனம் கசந்து அழுது விண்ணப்பம் செய்தாள் மட்டுமல்ல பொருத்தனை செய்தாள் நல்ல ஒரு பொருத்தனை அவளுக்கு எப்படி அவ்வளோ அழகான ஒரு எண்ணம் வந்ததுன்னு தெரில நல்ல ஒரு பொருத்தனை செய்தாள் அந்த பொருத்தனையோடு கூட தன் இருதயத்தை ஊற்றி விட்டாள் இருதயத்தை அப்படி ஊற்றி விட்டாள் அதை யோசிச்சு பாருங்க அவங்க உள்ளத்துல என்ன ஒரு துக்கம் இருக்குது அதை ஊற்றி விடுகிறது அது இருதயத்தில் அதை குறித்து என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் சொல்லணும் எது என்னெல்லாம் அதுக்கு தீர்வாக மாறும் என்று நாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் சொல்லணும் இப்படி செஞ்சால் இருக்கும் அப்படி இருந்தால் இருக்கும் இது நடந்துருச்சுன்னா என் துக்கமே மாறிடும் இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம் சில காரியங்களில் அதையெல்லாமே ஆண்டோட்டை சொல்லணும் ஆண்டவரே நான் இப்படி நினைக்கிறேன் அப்பா அப்படி நினைக்கிறேன் எப்படி சிந்திக்கிறேன் இது இது எனக்கு நல்லது போல இருக்குது என்னெல்லாம் நாம் நினைக்கிறோமோ அவ எல்லாவற்றையும் அப்படியே ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லி விடுவது தான் இருதயத்தை ஊற்றி விடுதல் ஹலலூயா இன்று கத்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இடத்துல இந்த இருதயத்தை ஊற்ற முடியாது மனம் கசந்து அழலாம் சில காரியங்களை சொல்லலாம் எனக்காக இதை நீங்கள் செய்வீங்களா இந்த ஆள்கிட்ட இதை பற்றி பேசுவீர்களா என்றெல்லாம் நம்ம கேட்கலாம் ஆனால் இப் போல இருதயத்தை ஊற்ற முடியாது ஏன்னா எந்த மனுஷர்கிட்ட இருதயத்தை திறந்தாலும் ஏதோ ஒரு நாளில் அது வேறு எங்கோ அந்த விஷயங்கள் திறக்கப்பட வாய்ப்பு உண்டு ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவரை மாதிரி ரகசியங்களை காக்கிறவர் ஒருவரும் கிடையாது அவர் ரொம்ப சீக்ரெட் கீப் பண்ணுவார் நீங்கள் என்ன சொல்லுங்கள் என்ன வார்த்தைகளை அவரிடத்தில் பேசுங்கள் எதை குறித்தும் அவரிடத்தில் பேசலாம் சில காரியங்கள் ஐயோ என் பிள்ளையை குறித்து இல்லை என் கணவனை குறித்து இப்படி ஒரு காரியத்தை இன்னொரு எனக்கு பக்கத்து வீட்டில் இல்லை என் சொந்தக்காரவங்கிட்ட இல்லை எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லிவிட்டால் நாளைக்கு வேறு விதமாக வந்துவிடுமோ அப்படியெல்லாம் பயப்படுறீங்க ஆனால் கத்தர் இடத்துல சொல்லுங்க மனுஷர் இடத்துல சொல்ல வேண்டாம் என்ன என்னை கேட்டால் மனுஷர் இடத்தில் பாடு பேச தேவையே இல்லை பாடு பேச வேண்டவே வேண்டாம் ஏன் நம்முடைய துக்கங்களை அவர்களிடத்தில் நாம் சொல்லுகிறோம் அவர்களால் ஏதாவது செய்ய முடியுமா உலக பிரகாரமாக மக்கள் மனுஷர் வந்து ஆறுதலுக்காக சமாதானத்துக்காக ஒருவரோடு ஒருவர் பாடு பேசுகிறார்கள் ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனை அறிந்த நாம் இயேசுவை நம்முடைய ஆத்தும மனவாளனாக கொண்டிருக்கிற நாம் ஏன் வேறு ஒரு மனுஷனோடு நம்மை போன்ற சராசரி மனுஷனோடு நம்முடைய துக்கங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இதுவரை நீங்கள் அப்படி செய்து வந்தால் கூட அதை விட்டுவிடுங்கள் குறைவுகள் கஷ்டங்கள் பாரங்கள் துக்கங்கள் எது இருந்தாலும் மனுஷரிடத்தில் சொல்லாதிருங்கள் ஆண்டவர் பாதத்தில் ஓடி போவோம் நம்முடைய சபை எப்பவும் திறந்து இருக்கிறது ஓடி வரலாம் அவருடைய பாதத்துல வந்து அமர்ந்து நம்முடைய கண்ணீரை கொட்டி விண்ணப்பத்தை தெரிவித்து செய்து ஊற்றி ஜெபிக்கலாம் மட்டுமல்ல இன்னொரு காரியம் அவளே வெகு வெகுநேரம் மட்டும் விண்ணப்பம் வெகு வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணாலும் ஐந்து விஷயங்கள் ரொம்ப நேரம் ஜோ பண்ணி இருக்கிறார் ஒரு பக்கம் சொல்ல போனா ஒரு போஜன வேலைக்கும் அடுத்த போஜன வேலைக்கும் இடைப்பட்ட நேரத்துல அவ அவள் வந்து அழு சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள் ஆலயத்தில் வந்தாள் அவள் விண்ணப்பங்களெல்லாம் தெரிவித்தாள் கண்ணீரை ஊற்றினாள் அவளுடைய இருதயத்தை ஊற்றினாள் பொருத்தனை செய்தாள் ஜபம் பண்ணி முடித்து அந்த ஏலி பிரதான ஆசாரியனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அவள் திரும்பி சென்றாள் அப்புறம் போய் ஆகாரம் பூசித்தாள் அப்போது அவ்வளோ நேரம் விண்ணப்பம் பண்ணி இருக்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக சிலர் நினைப்பாங்க ஒரே ஒரு காரியத்துக்கு எவ்வளோ நேரம் தான் முடியும் எவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை ஆண்டவுடைய நடத்துதலோடு கூட நம்ம ஜெபிக்க முடியும் நம் இருதயத்தில் இருதயத்தை துக்கம் அமிழ்த்தி கொண்டு இருக்கும்போது நம் உள்ளத்தில் நான் தேவ சமூகத்தில் அமரணும் ஒருவேளை நீங்கள் தூரமாக இருந்தீங்கன்னா உடனே ஆலயத்துக்கு வர முடியாதா இருக்கலாம் நாம் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலத்தில் நாம் இருக்கிறோம் வீட்டில் அமர்ந்தே ஆண்டோடைய சமூகத்தில் என்ன பண்ணலாம் ஜெபிக்கலாம் அதுவே தேவ சமூகம் அனுதினமும் நீங்கள் ஜெபிப்பீங்க துக்கம் வந்த உடனே அப்படியே போய் உட்கார்ந்துருங்க ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருங்க வெகு நேரம் விண்ண விண்ணப்பம் பண்ணுங்கள் கண்ணீரை ஊற்றுங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள் தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார் ஹாலல்லோ லூயா சில நேரங்களிலே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் அந்த பிரதான ஆசாரியனுக்கே இந்த உண்மையான அண்ணாளுடைய நிலைமையை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்போ சாதாரண மாணவர்கள் எப்படி புரிந்து கொள்ளுவார்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் எப்படி உங்களை புரிந்து கொள்ள முடியும் சில நேரம் அதுக்கும் கூட ஏதாவது சொல்லலாம் ஆனால் உங்கள் விண்ணப்பத்தை விட்டு விடாதிருங்கள் ஹாலல்லூயா தேவ சமூகத்தில் அமருவதை அதை வந்து குறைவாகவோ எதாவது சொல்லுவார்களோ என்று எண்ணி தட்டி விடாதீர்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க தொடங்குவோம் ஹாலல்லூயா கத்தர் அதை தான் நம்ம எதிர்பார்க்கிறார் எப்போ நீங்கள் போய் உட்காருவீங்கன்னு அவர் எதிர்பார்த்து இருக்கிறார் அன்னைக்கு அண்ணாள் எப்போ இவ்வளோ நேரம் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ண போகிறான்னு தான் ஆண்டோர் பார்த்துட்டு இருந்தாரோன்னு தெரியல எப்போ பொறுத்தனை செய்வாள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாரோ தெரியவில்லை அண்ணாளை தேவன் நினைத்தருளினார் ஹாலல்லூயா ஹலல்லூய்யா ஆண்டோடைய வசனம் சொல்லுது அந்த ஜபத் ஜபம் பண்ணி முடித்த பிறகு அந்த பிரதான ஆசாரியின் மூலம் அவள் நல்ல ஆசீர்வாதம் பெற்று அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை அப்போ அது வரைக்கும் துக்க முகமாக இருந்திருக்கிறாள் இன்றைக்கி உங்கள் முகம் எப்படிப்பட்ட முகமாக இருக்குது புறப்பட்டு வரும்போது கண்ணாடியில் பார்த்துருப்பீங்களே முகம் எப்படி இருக்குது இவ்வளோதான் சிரித்து பார்த்தாலும் முகம் என்ன செய்யலை துக்க முகம் மாறவில்லை நம்முடைய முகம் எப்படி இருக்கிறது மோசே தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவரோடு பேசி கற்பனைகளை பெற்று தேவனோடு முகமுகமாக பேசி வெளியே வரும்போது அவர் முகம் பிரகாசமாக இருந்து தான் ஜனங்களுக்கு அவர் முகத்தை பார்க்க முடியலை அவ்வளோ பிரகாசம் முக்காடிட்டு கொண்டார் ஜனங்களோடு பேசும்போது முதல்லப்போ அவருக்கே தெரியாமல் இருந்தது போல் இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவனே தான் முக்காடிட்டு கொண்டார் அப்போது அனுதினமும் தேவனோட நம்ம பேசுகிறோம் அதிகாலை வேளையில பேசுகிறோம் பகலில் பேசுகிறோம் இரவில் பேசுகிறோம் நான் தேவனோடு பேசுகிற நம்முடைய முகம் எவ்வளோ பிரகாசமாக இருக்க வேண்டும் அது ஆண்டவரடத்துல கேட்கணும் அப்பா நான் உங்களோட பேசுகிறேன் நான் உங்கள் பிள்ளை நான் ஜெபிக்கிறேன் உங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன் உங்கள் பிரகாசத்தை எனக்கு தாங்க உங்கள் பிரசனத்தினால் என்ன நிரப்புங்க ஆண்டவரேன் உங்கள் பிரசனத்தை நான் சுமந்து செல்லணும் எப்பவும் என்னை பார்க்கிறவர்கள் உண்மை பார்க்கணும் என்னை பார்க்கும்போது ஏதோ ஒரு துக்க முகமாய் திரிகிற ஒரு நபராக என்னை பார்க்கக்கூடாது ஒரு துக்கத்தை என்னில் காணக்கூடாது ஒரு வேதனை வருத்தத்தை அவர்கள் என்னில் காணக்கூடாது ஆண்டு என்ன மகிழ்ச்சி உள்ளவளாய் மாற்றும் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருந்தால் தான் முகத்தில் மகிழ்ச்சி வரும் அப்படிதானே அப்போ உள்ள மகிழ்ச்சியாகணும் ஏதோ நம்ம அழுது முடிச்சு முகத்தையெல்லாம் கழுகிட்டு கண்ணாடி முன்னால் வந்து பார்த்து அப்படி இப்படி சிரிச்சுட்டு அப்படியே வெளியே வர்றதுனால நம்முடைய முகத்தின் துக்கம் நிரந்தரமாக மாறி போவதில்லை சில நேரத்தில் சில சூழ்நிலைக்கு நம்ம அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அழுது கொண்டு இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கும் சண்டை நடந்திருக்கும் யாராவது கதவை தட்டினோன்னே அதுக்கு முன்னால் மடமடன் கொஞ்சம் நம்மளை நம்மளே சில ஆயத்தங்கள் செய்துவிட்டு திறப்போம் நம்ம நினைப்போம் நம்ம சிரிச்சிட்ருக்கிறோம்னு நினைப்பாங்கன்னு இல்லை பார்க்குறவங்களுக்கு நன்றாக தெரியும் நாம் துக்க முகத்தில் இருக்கிறோம் நெருக்கமானவர்கள்னால் கேட்டுருவாங்க என்ன ரொம்ப வருத்தத்தோட இருக்கிற என்ன துக்கத்தோடு இருக்கிற அழுதுட்டு இருந்தியா அப்படின்னு நம்மளை கேட்டுருவாங்க பாருங்கள் இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நான் நீங்கள் என்ன துக்கத்தின் சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அதிலிருந்து ஒரு நிரந்தரமான விடுதலையை நீங்கள் பெற வேண்டும் என்று தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் லூயா அதற்கு நாம் தான் சில காரியங்களை செய்யும் போது தேவன் அதை அங்கீகரித்து அன்று அந்நாள் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்ற ஒரு அருமையான வார்த்தை அவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் அதே வார்த்தைக்கு நாம் சொந்தக்காரர்களாய் மாறும்படிக்கு தேவன் விரும்புகிறார் லூயா குறிப்பிட அவள் முகம் துக்கமுகம் மாறிடுச்சு அப்புறம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவளுடைய அந்த விண்ணப்பத்தின் பலனும் அவளுக்கு கிடைத்தது அப்புறம் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் சாட்சியா வந்து ஆலயத்தில் அந்த மகனை சாமுவேலை கொண்டு விடுகிறாள் இவ்வளவு மகிமையான கிரி கொண்டு விட்ட பிற ஆண்டவர் அவளுடைய செய்கையை நினைத்தருளி அவளுக்கு பிறகு பிள்ளைகளை கொடுத்து அந்த குடும்பத்தை அழகாக ஆசீர்வதிக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் அந்நாளுக்கு எப்படி இறங்கினாரோ அது போல உங்களுக்கு இறங்கி உங்கள் துக்கத்தை மாற்றுவார் ஹாலல்லோயா ஆனால் துக்கம் மாற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய இந்த விஷயங்களை நினைவில் வைத்து அதை நாம் செய்யும் போது தேவனிடத்தில் அந்த காரியத்தோடு நெருங்கும் போது தேவன் நமக்கு மகிமையான கிரியைகளை செய்து துக்கங்களை மாற்றுகிறார் ஹலலூயா ஹலலூயா அடுத்ததாக சூனேமியாளைப் போல நாம் சில காரியங்களை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறோம் சூனேமியாள் சூனேமியாளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை உள்ள பகுதியில் இந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சூனேமியாள் தான் கேட்காமலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறாள் அந்த எலிசா தீர்க்கதரிசி மூலமாக என்ன ஆசீர்வாதம் ஒரு ஆண் குழந்தை தேவன் அவளுக்கு கொடுக்கிறாள் அவள் அந்த தீர்க்கதரிசியை மிகவும் உபசரிக்கிறாள் குடும்பமாக அவர்கள் அவருக்கு மேலில் ஒரு அறையை கட்டி எல்லா வசதியும் செய்து கொடுக்கிறார்கள் அப்போ இந்த தீர்க்கதரிசி அவளுடைய குறைவு என்ன என்பதை பார்த்து அவளை அழைத்து அந்த ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணும்போது அவள் அதை கூட அந்த நேரமும் அதை நம்பலை அவளை எதிர்பார்க்கலை இருந்தாலும் தேவன் அவளுக்கு கொடுக்கிறார் அப்படி பெற்று கொண்ட மகன் ஒரு குறித்த நாளிலே தலை வலிக்கிறது என்று சொல்லுகிறான் சாயங்காலத்திலே செத்து போனான் அவ்வளோ ஒரு பயங்கரமான சூழ்நிலை அவளுக்கு வந்துவிட்டது இந்த சூனேமியாள் ஒரு இழப்பின் துக்கத்தில் ஆழ்ந்து விட்டாள் ஆலலூயா இழப்பு அவளை அப்படியே கொண்டது அவளுக்கு இருந்த ஒரு காரியம் அவளுடைய கையை விட்டு போய்விட்டது மர மரணத்தினால் வந்த ஒரு இழப்பு அப்போ இந்த இழப்பை சந்தித்தவுடன் அவளால் நிச்சயமாக அவ்வளோ ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாள் அவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாள் ஆனால் அவள் செய்தது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒரு மூன்று காரியம் அதில் நாம் எடுத்துக்கொள்ளுவோம் அண்ணாளுடைய வாழ்க்கையில் ஐந்து காரியத்தை எடுத்துக்கொண்டோம் இவளுடைய வாழ்க்கையில் சூனேமியாளுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு மூன்று காரியங்களை எடுத்துக்கொள்ளுவோம் அவளுக்கு நல்ல ஒரு விசுவாசம் அந்த குழந்தையை அந்த மகனை பெற்றுக்கொள்ளும் முன்பு அந்த தீர்க்கதரிசி மகனை குறித்து வாக்கு பண்ணும்போது அவளுக்கு விசுவாசம் இல்லை வேண்டாம் அபத்தம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படி தான் இருந்தான் ஆனால் பெற்றுக்கொண்ட பிறகு அவளதை போது அவளுக்கு ரொம்ப ஒரு விசுவாசம் என்ன விசுவாசம் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் வாக்கு பண்ணி எனக்கு தந்த மகன் என்ற ஒரு நல்ல ஒரு தைரியம் அவளுக்கு இந்த தைரியத்தோடு அவள் என்ன பண்ணா அந்த பையனை உடனே தீர்க்கதரிசியுடைய அறை மேல் அறையில் கொண்டு அந்த கட்டில படுக்க வச்சிட்டு கதவை பூட்டி தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறார் என்று அவள் போக புறப்படுகிறாள் தன் கணவனிடம் அந்த மரணத்தை குறித்து சொல்லலை வேறு யார்கிட்டையும் சொல்லலை தான் ஒரு வேலைக்காரனோடு கூட ஏறி போகிறா யாருக்கிட்டே சொல்லலை ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னா என்ன ஆகும் ஒரு கஷ்டம் ஒரு வியாதி ஏதோ சின்ன ஆபத்து வந்தால் கூட நம்ம பதறி விடுகிறோம் சத்தம் போட்டுருவோம் பக்கத்தில் எல்லாம் ஓடி வந்துடுவாங்க இல்லையா ஆனால் இந்த சுனேமியாள் இப்படி ஒரு இழப்பை சந்தித்த போது அவள் விசுவாசத்தோட விசு இருந்தா உறுதி அதில் விசுவாசமாக இருந்தா இது ஆண்டவர் எனக்கு தந்த பிள்ளை நான் இதுக்காக என்ன பண்ணணும் நேர அந்த தீர்க்கதர்சிகிட்ட போனோம் அது ரெண்டாவது விஷயம் என்னென்னா அவளுக்கு ரொம்ப நாவடக்கம் அவள் யாருக்கிட்டையும் சொல்லலை பக்கத்தில் யாருக்கு தெரிவிக்கலை தன் புருஷனுக்கே அதை தெரிவிக்கவில்லை அவன் நேர வேலைக்காரன்ட்டே சொல்லிட்டான் வழியில் எங்கேயும் நிறுத்தாத யாரும் எதுவும் பேசினாலும் பேசாத இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் இவன் புறப்பட்டு போகும்போது தீர்க்கதரிசி பார்த்துட்டாரு பார்த்த உடனே தன்னுடைய வேலைக்காரன் கையாசி அனுப்பி இவள்கிட்ட கேட்குறாரு சூனேமியாள்ட்ட நீ நல்லா இருக்கிறியா உன் புருஷன் சுகமாக இருக்கிறாரா அந்த பிள்ளை சுகமாக இருக்குதான்னு கேட்குறாரு இவ கேட்ட கேள்விகளை என்ன பதில் சொன்னால் சுகம்தான் ஒரே வார்த்தை வடக்கம் இன்றைக்கு இந்த ரெண்டாவது குறிப்பை குறிப்பின் முன்பாக நம்மை நிறுத்தி பார்ப்போம் சகோதரிகளை நமக்கு கஷ்டங்கள் வரும்போது இழப்பு வரும்போது துக்கத்தில் நாம் ஆழ்ந்து போகும்போது நாம் எப்படி நம் நாவை பயன்படுத்துகிறோம் நம்முடைய நாவடக்கம் இருக்கிறதா நம்முடைய நாக்குக்கு ஆண்டவர் நல்ல அடக்கமாக இருக்கிறதுக்கு நல்ல பற்கள் ஸ்ட்ராங்கான காம்பவுண்ட் வால் மாதிரி நல்ல பற்கள் தந்திருக்கிறார் அதுக்கு மேல நல்ல உதடுகள் தந்திருக்கிறார் அவ்வளோ டைட்டா மூடி பத்திரமா இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த நாவை நம்முடைய கஷ்டமான நம்முடைய துக்கத்தின் வேளையில் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய துக்க வேளையில் கஷ்டங்கள் நம்மை அணுகும்போது போது துக்கம் நம்மை ஆழ்த்தும்போது முதல்ல துக்கத்துக்கு காரணமா ஆண்டவரை நினைக்கிறது ஆண்டவரே நீர் தானே தந்தீர் ஏன் இப்படி ஆயிடுச்சு நீர் காப்பாற்றக்கூடாதா இந்த சூழ்நிலை வராதபடி எனக்கு உதவி செய்யக்கூடாதா என்றெல்லாம் ஆண்டவரை நோக்கி முறுமுறுக்கிற நிலைமைகள் ஒரு சின்ன ஆண்டவர் தந்த பிள்ளை ஒரு பலவீனம் வந்துருச்சு இல்லை வேறு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சு அந்த பிள்ளையின் மூலமாக ஒரு பிரச்சனை வந்துருச்சு உடனே ஆண்டவர் இடத்துல ஏன் ஆண்டவரை நான் கேட்டேனா நீங்கள் தானே தந்தீங்க சுனேமியால் அப்படி கேட்டிருக்கலாம் அப்படி சொல்லியிருக்கலாம் ஆனால் வாய் திறக்கவே இல்லை வாய் திறக்கவே இல்லை அப்படின்னு அவள் கொண்டு அந்த தீர்க்கதரிசியினுடைய அந்த கட்டலில் கொண்டு படுக்க வச்சு கதவை பூட்டியிருக்க மாட்டான் மறித்த உடனே என்ன பண்ணுவாங்க அதுக்குள்ள காரியங்கள் தான் செய்வாங்க அழுது ஓலமிட்டு அப்படி தான் செய்திருப்பாள் ஆனால் அவள் உள்ளத்தில் இருந்த விசுவாசம் அவளுடைய நாவடக்கத்தை அவளுக்கு கொடுத்தது இன்று நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது சின்ன பிரச்சனை தான் சின்ன சூழ்நிலைகள் சிறிய சிறிய இழப்புகள் அந்த இழப்புகளின் மத்தியிலே யோபு தேவனை குறித்து நிதானமாய் பேசினான் ஆனால் யோபுவின் மனைவி அவங்கிட்ட வேற மாதிரி பேசி கொடுத்தான் அன்பான பிள்ளைகளே தேவ பிள்ளைகளை நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய நாவினால் என்ன பேசுகிறோம் நம் கடி கஷ்டமான கடினமான சூழ்நிலையின் மத்தியிலே என்ன பேசுகிறோம் ஆண்டவர் இயேசு தன் ரத்தத்தை ஊற்றி ஊற்றிக்கொண்டே இருக்கிறார் தலையில் முள்முடி கை கால்களில் ஆணி சரீரமெல்லாம் கசையடிகள் ஆனால் அவர் வாயை திறக்கும்போது என்ன வார்த்தை வந்தது பிதாவே இவர்களை மன்னியும் எவ்வளோ மன்னிப்பின் நல்ல க வார்த்தை தானே வெளியே வந்தது கரிசனையான வார்த்தை ஸ்திரீயே அதோ உன் மகன் அதோ உன் தாய் எவ்வளோ நல்ல நல்ல வார்த்தைகளை தானே ஆண்டவர் பேசினார் என்று அவர் நம்மிடத்தில் அதை தான் எதிர்பார்க்கிறார் தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் கொஞ்சம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா என்று யோபு மனைவிக்கு சொல்லி கொடுக்கிறார் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான பா வார்த்தைகள் தான் சொல்லுவதற்கு எளிதானது அல்ல சொல்லுவதற்கே கடினமான வார்த்தை அப்போ உள்ளத்தின் ஆழத்தில் அது இருந்து வர என்றால் உண்மையாகவே நாம் மிகவும் இந்த காரியத்தில் அவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இப்படி அர்ப்பணித்து வாழுகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை தேவப்பிள்ளைகளை அதுக்கு தான் ஆண்டவர் பரிசுத்த வேதாகமம் முழுவதும் சாட்சிகளால் நிரப்பி வைத்திருக்கிறார் நாம வாசித்து வாசிச்சு நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள தான் அநேக சாட்சிகளை தேவன் வைத்திருக்கிறார் ஏதோ நம்ம அப்படி நல்லா உடனே ஆண்டவர் அதை அட்வான்டேஜாக எடுத்து நீ கஷ்டப்பட்டே போ நீ துக்கத்திலே இரு நீ இழந்தே போ என்று சொல்லி விட்டுவிட மாட்டார் அவர் நம்மை உருவாக்கினவர் அவர் நம்முடைய சிருஷ்டிகர் அவர் நம்முடைய பிதா அவர் நம்முடைய தேவன் அவர் நம்மை நடத்துகிறவர் அவர் நம்முடையவர் ஹலலூயா ஹலலூயா அவர் கைவிடுவாரா நீங்கள் துக்கத்தில் அமிழும்போது இழப்பிலே வேதனைப்படும் போது அவர் எப்படி உங்களை கைவிடுவார் ஆனால் அவரை குறித்து நல்ல சாட்சி சொல்ல வேண்டும் நல்லா இருக்கணும் அவரை குறித்து நல்லறிக்கை பண்ண வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் இன்று தேவனுடைய கரத்திலே அநேக நன்மைகளை பெற்றிருக்கிற நாம் சில சில இப்படிப்பட்ட இழப்புகளை வாழ்க்கையில் சந்திக்கும் போது சில நேரங்களில் சரீர பலன் இழந்திருக்கலாம் நல்ல பலசாலிகளாக நல்ல காரியங்களை செய்து கொண்டு நாம் இருந்திருப்போம் ஆனால் சில வியாதிகளின் நிமித்தம் சில சூழ்நிலைகளின் நிமித்தம் பலவீனப்பட்டிருக்கலாம் உடனே அதற்காக தேவனை முறுமுறுத்து விடக்கூடாது அந்த நேரத்திலும் நான் வடக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி தான் கேட்கணும் ஆண்டவரே இவ்வளோ பலனோட இருந்தேன் இப்போ நான் பலவீனமாக இருக்கிறேன் நீங்கள் பலன் தாங்க ஆண்டவரே நான் இழந்து போன பலனை மறுபடி எனக்கு தாரும் ஆண்டவரே உங்கள் வசனத்தில் சொல்லி வச்சிருக்கிறீங்கள்ல கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகும் என்று சொல்லியிருக்கிறீரே கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று இருக்குது ஆண்டவரே நான் அந்த ரேம்பில் சமாதானமாக நடந்து வர முடியல ஆண்டவரே நான் நடந்துட்டேன்னா என்ன ஆயிடுறேன் ஓடினால் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அப்போ நடக்கும்போது எனக்கு ரொம்ப சோர்பாயிருது என்ன அறியாமல் வேகமாக விட வேண்டியது ஆண்டவரே உண்மையான நிலமையை சொல்லி கேளுங்க இதைப்போல் எந்த காரியத்தில் உங்கள் பலவீனத்து நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள் படியேறி இறங்க முடியவில்லையா நீண்ட தூரம் நடக்க முடியவில்லையா என்ன காரியத்தில் அதிக நேரம் உட்கார்ந்து வேலைகளை செய்ய முடியலையா முழங்காலிட்டு ஜெபிக்க முடியவில்லையா சிலருக்கு படுத்தா தூக்கம் வரல என்னவா இருக்கட்டும் ஆண்டவர் இடத்துல சொல்லி கேட்போம் நான் ஆலயத்துக்கு போறேன் ஜோம் பண்றேன் வேதம் வாசிக்கிறேன் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல தூக்கத்தை தரமாட்டேங்கிறாருன்னு சொல்லாதீங்க சொல்லாதீங்க நான் வடக்கத்தோடு இருக்க தேவன் எதிர்பார்க்கிறார் அந்த சுனேமியாள் யார்கிட்டையுமே வாய் திறக்கலை யார்கிட்டையும் வாய் திறக்கலை புருஷன்றத்தில் வாய் திறந்திருந்தா அவரும் எவ்வளவோ இருப்பார் என்னென்னவோ நடந்திருக்கும் ஆனால் அவள் அமைதியாக கொண்டன் விசுவாசத்தோடு நாவடக்கத்தோடு செயல்பட்டால் மட்டுமில்ல மூணாவது விஷயம் அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட போயிட்டா உறுதியாக இருக்கிறா அந்த கேஎஸ்சி வந்து கேட்கும்போதும் நாம என்ன என்ன பண்ணிடோம் அன்னைக்கே நான் அவர்கிட்ட சொன்னேன் அபத்தம் சொல்ல வேண்டானே இந்த மனுஷன் இப்படி சொல்லி இப்போ அந்த பையனை போனான் அப்படின்னு அதிலே பெரிய கலவரமாக இருக்கும் வாய் திறக்கவில்லை ஹலலூயா ஹலலூயா எங்கே போய் அவள் வாயை திறக்கணும் அப்படின்னு அவள் கவனமாக இருந்தா இன்றைக்கு அதை நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார் நாம் சில இழப்பின் மத்தியிலே கஷ்டங்களின் இந்த மாதிரி துக்கங்களின் மத்தியில் இருக்கும்போது வாய் திறக்காமல் இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை வாய் திறக்காமல் இருக்கிறது வரைக்கும் தேவனுடைய நாம மகிமைப்படும் வாய் திறக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் எப்போ திறக்கணுங்கிறதுல கவனமாக இருக்கணும் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்னப்படுவான் பேசாமல் இருந்துட்டு அதில் பிரச்சனையே இல்லை அமைதியா அமைதியா ஆனால் எங்கே வாய் திறக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் அன்னைக்கு அவள் தீர்க்கதர்சின் இடத்துல தான் போய் சொன்னான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது அது அப்படியே அவளுக்கு உள்ளத்தில் என்ன இருந்ததோ நான் அன்றைக்கே சொன்னேனே அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி என்று சொல்லி அவள் அழக அவளுடைய வாயை திறந்து பேசுகிறாள் அதுவரைக்கும் பேசலை இன்றைக்கு கத்தர் இதை மிக அதிகமாய் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் துக்கங்கள் வரும்போது அப்படியே தேவனை மறுதளித்து விடுவதும் தேவ வார்த்தைகளை மறுதளிக்கிறதும் அதை குறித்து ஏதாவது பேசுவது இப்படி ஆவிக்குரிய காரியங்கள் ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கை இதையெல்லாம் குறித்து ஏதோ ஏதோ பேசுகிறதுனால் தேவனுடைய நாமம் மகிமை குலைச்சலாகிறது மட்டுமல்ல ஜனங்கள் ஆண்டவரை குறித்து எண்ணி விடுகிறார்கள் நம்மை குறித்தும் மிக எண்ணி விடுகிறார்கள் அதனால் தேவ பிள்ளைகளை நான் பேசாமல் நாவடக்கத்தோடு அமைதியாக இருப்போம் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருக்க வேண்டிய வேலை தான் துக்கத்தின் வேலை ஆண்டவர் சமூகத்தில் மட்டும்தான் வாய் திறக்கணும் பலர் உங்களை விசாரிப்பாங்க பலர் உங்களிடத்தில் பல காரியங்களை கேட்பார்கள் எதுவும் சொல்ல வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை முடிந்தால் ஏதாவது நல்ல வார்த்தைகள் உண்டுனால் மட்டும் நம்ம சொல்லலாம் மற்றபடி மிக அமைதலாக இருக்க வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு என்ன சூழ்நிலையில் ஒருவேளை ஏற்கனவே ஏதாவது பேசி விட்டீர்களா சுனேமியாலை போல நாவடக்கம் இல்லாமல் இருந்து விட்டீர்களா அதையும் கூட இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி என்னை மன்னித்து விடு ஆண்டவரே நீ நடத்துகிற அந்த பாதையிலே நான் உம்மிடத்தில் மட்டும் என் காரியங்களை தெரிவித்து கொண்டே இருப்பேன் அந்த தேவனுடைய மனுஷனிடத்தில் சொன்னது மாதிரி தேவ ஊழியர்களிடத்தில் சொல்லலாம் மற்றபடி எங்கும் காரியங்களை சொல்லும் போது அது மிகவும் இடரலுக்கு ஏதுவான விஷயமாக மாறிவிடுகிறது நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போது சூனியமையாளுடைய வாழ்க்கையின் மூலமாக மூன்று விஷயங்கள் பார்த்தோம் என்ன பார்த்தோம் விசுவாசத்தோடு இருந்தா நாவடக்கம் உள்ளவளா இருந்தா விசுவாசத்தில் உறுதியா அந்த தேவ மனுஷனின் காலை பிடிச்சிட்டா கேசி ஓடி வந்தான் விலக்கி விடுறதுக்கு அவர் சொல்லிட்டாரு அவளை ஒன்றும் தொந்தரவு பண்ணாத ஒன்றும் தடை பண்ணாத அவ ஆத்துமா துக்கத்தோட இருக்குது ஆண்டவர் எனக்கு அதை மறைச்சிருக்கிறார் அவ துக்கத்தோட வந்திருக்கிறாள் உங்களை புரிந்து கொள்ளுகிறவர்கள் தேவன் உங்களை புரிந்து கொள்ளுகிறார் மட்டுமல்ல உங்களை நடத்துகிற ஊழியர்கள் உங்களை புரிந்து கொள்ளுகிறார்கள் உங்கள் காரியங்களை நீங்கள் சொல்லலாம் அவங்க உங்களுக்காக ஜோம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது வெளியில் வந்து ஒன்றுமே தெரியாது ஆனால் காரியங்கள் ஆசீர்வாதமாக மேன்மையாக நடக்கும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் ஹாலலூயா ஹலலூயா எனவே நாம் ஜாக்கிரதையோடு இந்த காரியங்களிலே நம் துக்கம் மாறுவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களில் பிரயாசப்படுவோம் மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம் எம்மாவுக்கு போன சீஷர்கள் லூக்கா இருபத்தி நான்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை உள்ள வசனங்கள் இந்த பகுதியை நம்ம படிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு அந்த சீஷர்கள் ரொம்ப துக்கத்தோடு கூட எம்மாவுக்கு போறாங்க போகும்போது இயேசு கூட நடக்கிறார் இவங்களுக்கு இயேசு என்று தெரியவில்லை ஆனா பேசிக்கிட்டே போறாங்க கொஞ்ச தூரம் போகும்போது இயேசு போற மாதிரி காட்டுறாரு இவங்க வருந்தி கேட்டு அவங்க அறையில் அழைத்து கொண்டு போகிறாங்க இரவு உணவை புசிப்பதற்கு அப்பத்தை ஏசு பிற்கிறார் இதற்கிடையில் பேசிக்கொண்டே போகும்போது இவங்க சாரி சம்பவங்களெல்லாம் சொல்கிறாங்க இவர் தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம் இன்னைக்கு நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது ஒரு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையினால் வந்த துக்கம் நம்பிக்கை இழந்து போச்சு அண்ணாளுடைய வாழ்க்கையில் தேவை சந்திக்கப்படவில்லை நன்மை கிடைக்கவில்லை மட்டுமல்ல நீந்தனை அவமானம் இதனால் துக்கம் வந்தது அவ சமூகத்துக்கு வந்தான் சூனைமியாளுடைய வாழ்க்கையில் இருந்தது இழந்து போச்சு இழந்துட்டா அந்த இழப்பினால் வந்த துக்கத்தின் துக்கத்தோடு கூட வந்தால் அவளும் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தது மட்டுமல்ல மறுபடி அந்த பிள்ளையை பெற்றுக்கொண்டாள் இந்த இடத்துல எம்மாவுக்கு போன சீஷர்கள் அவங்க ரொம்ப துக்கத்தோடு போகிறாங்க இயேசு கேட்குறாரு நீங்கள் என்ன ரொம்ப துக்கமுகமாக போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதான்னு இவங்க விளக்குறாங்க அந்த இடத்துல இயேசு மிக அழகாக சொல்லி கொடுக்குறாரு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே இயேசு குறித்து இதெல்லாம் முதலே சொல்லியிருக்குதே அப்படின்லாம் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு எல்லாம் பேசி பேசி இவங்க எல்லாம் கேட்டுகிட்டே வராங்க அவர்கிட்ட ஒன்றும் எதிர்ப்பேசலை எல்லாம் கேட்டுகிட்டே வராங்க வந்து அவர் அப்பத்தை பிட்டவுடன் இவங்களுக்கு கண்கள் திறந்து அவர் இயேசு என்பதை அறிந்து கொண்டார்கள் ஹாலல்லூயா அதை வந்து முதல்ல அவங்க நடந்து வரும்போதே அவங்க அனுபவிச்சாங்க அவங்க பேசிக்கொண்டே வருகிறார்கள் ஒரு பேச்சு கொடுக்கணும்னா ஒரு ஆளோட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் பேச முடியும் அப்படி தானே எவ்வளோ தான் நம்ம துக்கமாக இருந்தாலும் யாரோ கிடச்சிட்டாங்கன்னு பேசுவோமா அப்படி பேசுவீங்களா பேசவே மாட்டோம் யாரோ கிடச்சாங்கன்னு யாரோ அதை விட்டு நம்ம விலகி போயிடுவோம் ஆனால் இந்த எம்மாவுக்கு போன சீஷர்கள் இயேசு என்று அவரை அறியாமலே அந்த பேச்சில் அவரை சேர்த்துக்கிட்டாங்க அது ஒரு ஒத்த ஆவி அவர்களுக்குள்ளே இருந்திருக்குது பேச்சு துணை பேச்சு சேர்த்துக்கிட்டாங்க இன்ட்ரெஸ்ட்டாக உள்ள விஷயத்தெல்லாம் அந்த உள்ளன் திறந்து காரியங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவரும் சொல்கிறார் அப்போ இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நான் இதில் சொல்ல விரும்புகிறது இயேசு அன்றைக்கு நடந்து போனது போல நம்முடைய துக்கத்தின் நடுவிலே அவர் நமக்கு தந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட நடந்து வருகிறார் ஹாலல்லூயா பரிசுத்தாவியை பெற்ற தேவ எல்லாம் கரங்களை உயர்த்தி கத்திர மகிமைப்படுத்துவோம் ஹாலல்லூயா ஹாலல்லூயா எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம் ஆமே இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது ஏனென்றால் நம்முடைய துக்க நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை அற்ற நேரத்தில் இவங்க அதுதான் சொல்றாங்க இவர்தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பி இருந்தோம் இங்க நம்பிக்கையெல்லாம் போச்சுதே நான் நம்பி இருந்தேனே இந்த விஷயத்துல நான் நம்பி இருந்தேனே உங்க உள்ள எந்த நம்பிக்கை குறித்து அப்படியே ஏங்கி கொண்டு இருக்கிறது நம்பி இருந்தீங்களா எதை நீங்க நம்பி இருந்தீங்க ஏதோ ஒரு நபரை நம்பி இருந்தீர்களா இல்ல ஒரு பணம் பொருள் ஏதோ ஒரு சூழ்நிலை இல்லை இப்படிப்பட்ட ஒரு நேரம் வரும் என்று நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் ஆனால் அது இல்லாமல் போய்விட்டதே அது கிடைக்கவில்லையே அந்த நம்பிக்கையெல்லாம் போச்சுதே இனிய வாழ்க்கையே இல்லையே என்று நினைக்கிறீர்களா இல்லை உங்களோடு கூட உங்களுக்குள் இருந்து உங்களை போதித்து நடத்துகிற ஆவியானவர் தேச்சரவாளனாய் நடந்து வருகிறார் ஹாலலூயா ஹலலூயா அவரிடத்துல நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க உங்கள் ஆவி ஒத்த ஆவியாக இருக்கும் அவரோடு கூட துக்க நேரத்தில் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது ஒவ்வொரு நேரமும் பேசலாம் ஒவ்வொரு இமைப்பொழுதும் ஒவ்வொரு செகண்டும் என்ன துக்கம் இருந்தாலும் சரி அந்த துக்கத்தை அப்படியே ஷேர் பண்ணலாம் ஆண்டவரே இப்படி ஒரு ஞாபகம் எனக்கு வருது இப்படி எனக்கு ஒரு எண்ணம் வருது நான் இப்படி நினச்சிட்டு இருந்தேன் அப்பா என் நம்பிக்கையெல்லாம் போயிருச்சேன் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே எசுவோடு ஆவியானவரின் உதவியினால் சேர்ந்து நினைக்கிற ஒரு அனுபவம் ஹலல்லூயா இது முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா சாதாரணமாக நம்ம நிறைய நினச்சிக்கிட்டே இருப்போம் பாத்திரம் கழுகுனாலும் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு தான் இருப்போம் குளித்தாலும் ஏதோ ஒன்று நினைப்போம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வேலை கரெக்டாக நடக்கும் கரெக்டாக கரெக்டாக அந்த ஸ்க்ரப்பரை எடுப்போம் இதில் சோப் இந்த இதில் முக் எடுப்பு தொட்டுக்கிடுவோம் பாத்திரத்தை தேய்ப்போம் தேய்ச்சி போடுவோம் கொஞ்சம் கூடுதல் அழுக்காக இருந்தால் அடுத்து இன்னொன்று எடுத்து நல்லா தேய்ப்போம் எடுத்து போடுவோம் அப்புறம் அழகாக கழுகி கமத்துவோம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும் அது என்ன துக்கம் இருக்கட்டும் என்ன பிரச்சனை இருக்கட்டும் மனசான அங்கே ஓடிக்கிட்டே இருக்கும் அண்டவரை என்னை நம்பி இருந்தேனப்பா நம்பி இருந்தேன் என்ன செய்வேன் இனி என்ன செய்வேன் ஆனால் இதை ஆண்டவரேன்னு சொல்லி அங்கே பண்ணிட்டா பரவாயில்ல நமக்கு நாமே நமக்கு நாமே நினைக்கிறோம் பாருங்க அந்த துக்கத்தை அது நம்மை அமிழ்த்தி போடும் ஹலலூயா அந்த துக்கம் நம்ம அமிழ்த்தி போடும் ஐயோ என் பிள்ளை இப்படி இருப்பான்னு நினச்சிருந்தேன் ஆனால் இப்படி ஆயிருச்சே அப்படி நினைச்சிட்டே இருக்கீங்க பாருங்கள் அந்த நினைவை அப்படியே ஆண்டவரிடத்துலேயே நினைக்கணும் ஆண்டவரே நான் இப்படி இருக்கும்னு நினச்சேன் இந்த பிள்ளை இப்படி செய்யும்னு நினச்சேன் இப்படி இருக்கும்னு நினை ஆனால் இப்படி ஆயிருச்சே ஆண்டவரே நீர் இதில் என்ன நினைக்கிறீர் ஆண்டவரே ஏன்னா நான் இப்படி நினைக்கிறேன் என் நம்பிக்கையெல்லாம் போச்சுதுன்னு நான் நினைக்கிறேன் ஆண்டவரே ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஆண்டவரே நான் இப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் மறுபடி என் நம்பிக்கை துளிர்விடணும் அது மரமாகணும் அது நல்லா பூத்து காய்த்து கனி தரணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் இப்போ பட்ட மரமாக இருக்குது ஆண்டவரே என் நம்பிக்கையெல்லாம் போச்சுது ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆண்டவரே இந்த பணத்தை வச்சு நான் இப்படி ஒரு பெரிய காரியம் செய்யலான்னு நினச்சிருந்தேன் ஆனால் வாங்கினவங்க தரலையாண்டவரேன் நான் ரொம்ப ஒரு விரக்தியாக இருக்கிறேன் ரொம்ப துக்கமாக இருக்கிறேன் இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஆண்டவரே இதுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே இல்லை ஏன் என் வாழ்க்கையில் இப்படி ஒன்று வந்தது ஆண்டவரே எந்த சிந்தனையுமே அப்படியே பேசிக்கிட்டுருங்க அந்த எம்மாவுக்கு போன சீஷர்கள் அப்படி தான் ஆண்டவர் அந்த இயேசு என்று அறியாவிட்டாலும் அவங்க இயேசுவோடு கூட அந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டார்கள் அவர்களிடத்தில் காணப்பட்ட ரெண்டாவது விஷயம் இவ்வளோ துக்கத்தில் இருக்காங்க ஆனால் கூட நடந்து வந்த அந்த மனுஷன் அது என்று அவர்களுக்கு தெரியாதல்லவா அவர் சொல்கிறாரு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே நீங்கள் துக்கமாக இப்படி ஒரு நம்பிக்கை இல்லாமல் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது யாராவது உங்களை இந்த வார்த்தை சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சிலர் இன்னும் கொஞ்சம் ஓன அழுவோம் இல்லை சிலர் நல்ல ரெண்டு மூணு வார்த்தைகள் என்ன வாயில் வருதோ அதெல்லாம் பேசி விட்டுருவோம் சிலர் நீ போயான்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் போயிடுவீங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் ஆனால் அந்த எம்மாவுக்கு போன சீஷர்களை இந்த கூட வந்தவர் இப்படி ஒரு கடின வார்த்தை பேசுன அப்புறமும் அவர் என்ன பண்ணலை இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுமே சொல்லலை கேட்டுட்டே வந்தாங்க கேட்டுட்டே வந்தாங்க அன்பான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நீங்கள் நடக்கிற இந்த துக்கத்தின் வழியில் உங்கள் நம்பிக்கையற்ற இவ்விதமான ஒரு நீங்கள் ரொம்ப இருக்கிறீங்க இந்த சூழ்நிலையில் உங்களிடத்தில் யாராவது புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்பது போல நீ இப்படி செய்ததுனால உனக்கு இப்படி ஒரு காரியம் வந்திருக்குது இல்லை இதுதான் உன்னுடைய தவறு இது உன்னிடத்தில் சரியில்லை நீ இதை சரி பண்ணு என்று ஆலோசனையாகவோ கடிந்து கொள்ளுதலாகவோ உங்களுக்கு சொன்னால் நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கொள்வீர்கள் ஆண்டவர் அதை விரும்புகிறார் உன்னை கடிந்து கொள்ளும்போது நீ சோர்ந்து போகாத கடிந்து கொள்ளுதலுக்கு செவிக்கொடு கடிந்து கொள்ளுதலுக்கு கீழ்ப்படி கடிந்து கொள்ளப்படும்போது இந்த காரியத்தை நல்ல கவனித்து அதை அப்படியே நல்ல விதமாக வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு அப்பியாசியுங்கள் சிலருக்கு நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை நானே ரொம்ப துக்கத்தில் இருக்கிறேன் நானே நம்பிக்கை இல்லாமல் த தள்ளாடி தண்ணீரில் அடித்து கொண்டு போகப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்னை எப்படி கடினமாக பேசிட்டாங்களே என்னை நடத்துறவங்க இப்படி என்னையை கடினமாக பேசிட்டாங்களே இல்லை நான் பைபிளை திறந்து அப்படி கடினமான வார்த்தை எனக்கு வருதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தகப்பன் தான் நேசிக்கிற முத் புத்திரனை சிக்ஷிக்கிறான் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதுங்கள் பைபிளை தான் சொல்லுது அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே அவர் கடிந்து கொள்ளும்போது அதை காது கொடுத்து கேளுங்க அன்றைக்கி எம்மாவுக்கு போன சீஷர்கள் அதுக்கு அப்படி நல்லா கேட்டு உள்ளே எடுத்துக்கிட்டதுனால தான் அந்த கண்கள் திறக்கப்பட்டோன்னு சொல்கிறாங்க அவர் பேசும்போது இருந்தே என்னாச்சு தான் கொழுந்து விட்டு எரிஞ்சு தான் ஆனால் நமக்கு எரிஞ்சு அணைஞ்சி போயிடும் சில நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க கொழுந்து விட்டு எரிஞ்சது இல்லை எவ்வளோ நல்லா இருந்தது அவர் பேசின வார்த்தை கடினமான வார்த்தை தான் ஆனால் அது என் நம்மளை எவ்வளோ தூண்டி விட்டது இன்றைக்கு சில உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கூட அனுபவிச்சிருக்கலாம் சில நேரத்தில் உங்களிடத்தில் தவறுகள் குறைவுகள் வரும்போது அதை சுட்டி காட்டி உங்களை கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் உங்களுடைய உங்கள் பெற்றோராக இருக்கலாம் உங்கள் கணவராக இருக்கலாம் இல்லை உங்கள் ஊழியர்களாக இருக்கலாம் அப்படி கடிந்து கொள்ளும்போது அந்த நேரம் நீங்கள் வருத்தப்பட்டாலும் அதை கரெக்ட் பண்ணும்போது சில நாட்கள் கழித்து நினைப்பீங்க நல்ல வேலை என்ன இன்னைக்கு அன்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னாங்க நல்ல வேலை இப்படி என்ன சொல்லி கொடுத்தாங்க அதனால் நான் தப்பிட்டேன் அதனால் நான் எழும்பிட்டேன் இந்த மாதிரி நான் தவறுகள் வரும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்தா எவ்வளோ இருக்கும் என்ற அனுபவம் நமக்கு வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஹாலல்லூயா அந்த அம்மாவுக்கு போன சீஷர்கள் அப்படி சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுத்தார்கள் அவர்களிடத்துல இருந்த மூன்றாவது விஷயம் என்னென்னா ஆண்டவர் ஏசு சொன்ன வசனத்துக்கெல்லாம் மனம் திறந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கடிந்து கொள்ளுதலையே கேட்டாங்க வசனத்தையும் கேட்டாங்க வேத வாக்கியம் இப்படி சொல்லுகிறது என்று சொல்லும்போது அதுக்கு செவி கொடுத்து அந்த உள்ளத்தை அதற்கு அர்ப்பணித்தார்கள் இந்த நாட்களில் துக்கத்துக்குள்ளாக அது என்ன விதமான துக்கமாக இருக்கலாம் பல விதமான துக்கங்களை நம்ம பார்த்தோம் நான் பார்த்த இந்த மூன்று விதமான விஷயங்களில் இருந்து அநேக காரியங்களை பார்த்தோம் உங்கள் உள்ளம் இன்று எப்படிப்பட்ட துக்கத்தில் இருக்கிறது தேவ பிள்ளைகளே ஹாலல்லூயா ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இப்போ முழங்கால் படிட்டு ஆண்டவரோடு கூட பேச போகிறோம் நம்முடைய துக்கங்களெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும் மனுஷர்கிட்ட சொல்லக்கூடாது என்று நாம் ஏன் சொல்லுகிறோம் ஏசு நம் துக்கங்களை சுமந்தார் ஹாலல்லூயா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் நாம் படிக்கிறோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அவர் தான் சுமந்தார் நம்ம ஏன் ஆண்டோட்டை சொல்லு ஆண்டோட்டை சொல்லு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் ஆண்டவட்ட தான் சொல்லணும்னு எதிர்பார்க்கப்படுகிறோம் அவர் நம் துக்கங்களை சுமந்தவர் அது போல மத்தையும் இருபத்தி ஆறு முப்பத்தி எட்டுல நாம் வாசிக்கிறோம் ஏ நாத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது அவரே சொல்றார் அவ்வளோ பயங்கரமான துக்கம் இந்த துக்கம் என்னை ஆழ்த்துகிறது மரணத்துக்கு ஏதுவான துக்கம் எதை குறித்த துக்கம் நம்முடைய துக்கங்களை இயேசு சுமந்தார் அவருக்கு துக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அவர் தேவ குமாரன் அவர் நமக்காக இறங்கி வந்தார் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அந்த துக்கம் அவளை அவ்வளவு அமிழ்த்தினதாம் இந்த நாட்களில் நம்மை அமிழ்த்துகிற துக்கத்தை எல்லாம் ஏற்கனவே அவர் சுமந்து விட்டார் என்று விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்தாதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் எதை குறித்து நம் விசுவாசிக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் ஒரு நாளில் நாம் விசுவாசித்தோம் என்ன விசுவாசம் என் பாவங்களுக்காக இயேசு மறித்தார் இயேசுவின் ரத்தத்தினால் எனக்கு பாவம் மன்னிப்பு உண்டுன்னு விசுவாசித்தோம் விசுவாசித்தோம் தானே அதனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு என் வியாதிகள் எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் ரெண்டு விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணும்போது சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் இதே போலதான் தான் என் துக்கங்களையெல்லாம் சுமந்து தீர்த்தார் துக்கங்களை சுமந்தார் என் வாழ்க்கையில் துக்கத்துக்கு ஏதுவான சம்பவம் நடந்து போச்சுது இனி காலமெல்லாம் துக்கத்தில் தான் நான் வாழ்ந்து என் வாழ்க்கையை முடிக்கணும்னு நினச்சிட்ருக்கிறீங்களா ஏசு எப்படி உங்கள் பாவத்தை சுமந்தாரோ ஏசு எப்படி உங்கள் வியாதிகளை சுமந்தாரோ அதே போல் உங்கள் துக்கங்களையும் சுமந்தார் ஹாலல்லூயா விசுவாசிக்கிறோமா விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே நாம் ஜபன நிலைமைக்குள்ளே கடந்து வருவோம் அன்றோடைய சமூகத்தில் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம் ஹாலலூயா ஹாலலூயா ஹலலூயா ஹாலலூயா ஹாலலூயா மெய்யாக உன் பாடுகளை ஈட்டார் மெய்யாக உன் துக்கங்களை சுமந்தார் மெய்யாக உன் பாடுகளை ஈட்டார் மெய்யாக உன் துக்கங்களை சுமந்தார் துயரத்தின் உயரத்தில் உனக்காக சென்றார் அயராது வீதனை சகித்தார் துயரத்தின் உயரத்தில் உனக்காக சென்றார் அயராது வீதனை சகித்தார் மெய்யாக உன் பாடுகளை ஈட்டார் மெய்யாக உன் துக்கங்களை சுமந்தார் மெய்யாக உன் பாடுகளை ஈட்டார் மெய்யாக உன் துக்கங்களை சுமந்தார் துயரத்தின் உயரத்தில் உனக்காக சென்றார் அயராது வீதனை சகித்தார் உங்களுடைய துக்கம் எவ்வளோ உயரம் என்று நீங்கள் நினைக்கிறீரோ அந்த அதை விட அதிகமான உயரத்துக்கு சென்றார் பாடுகளை ஏற்றார் மெய்யாக உன் துக்கங்களை சுமந்தார் நம்முடைய பாடுகளை ஏற்றவர் நம்முடைய துக்கங்களை ஏற்றவர் அவர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் என் துக்கம் யாருக்கு தெரியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா இந்த துக்கத்தை யாருமே சந்தித்திருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறீர்களா ஏசு சந்தித்திருக்கிறார் இயேசு சந்தித்திருக்கிறார் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறொன்றும் நமக்கு நேரிடவில்லையே அவர் வேதனையை ஏற்றார் அவர் துக்கங்களை சுமந்தார் அமே உங்கள் துக்கம் எவ்வளவு உயரம் எவ்வளவு அகலம் எவ்வளவு நீளம் எவ்வளவு ஆழம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதை எல்லாம் இயேசு சகித்தார் அமே ஏசு சகித்தார் இயேசு எல்லாவற்றையும் சகித்தார் அவர் வேதனைகளை ஏற்றார் அவர் துக்கங்களை ஏற்றார் ஆமே நாமே நாமே விசுவாசிக்கிறோமா விசுவாசிக்கிறீர்களா உங்க துக்கத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு இயேசுவை நிறுத்தி பாருங்க அந்த துக்கத்தை இயேசுக்குள்ளாக பாருங்க இயேசுவின் பாருங்க அவர் சிலுவையிலே உங்களுக்காக ஏற்றுக்கொண்டார் அல்லவா அந்த கெட்சமனை தோட்டத்திலே கூட அவர் சொன்னார் ஏ நாத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சிலுவையிலே நமக்காக எல்லாம் சுமந்த தீர்த்தார் சுமந்து தீர்த்தார் சுமந்து தீர்த்தார் ராமே நாமே நாமே தீமா ரக்கா நிதானமா சிக்கல ரதனமோ ரியாந்தலனமா தூமல ரந்தலனமா ரபதனமோ ஷரபோ திரிபி கபபா ரிபிரிபி கபலபோ ரியால பரபா லரதனமோ ஷரபோ ரியால பரபா ரிபிரிபி கபல பல பரபா அலூயா நீங்கள் துக்கத்தை சுமந்து செல்லுகிற அந்த நாட்களிலே ஆண்டோடைய சமூகத்தை பிடித்து நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுவீர்கள் நீங்கள் விடுதலையை பெறும்போது அநேகரை விடுவிக்கும்படிக்கு அநேகரை விடுவிக்கும்படிக்கு இயேசு பயன்படுத்த இருக்கிறார் அனைகரை விடுவிக்கும் படிக்கு உங்களில் இருக்கிற ஆவியானவர் உங்களை பழக்குவிக்கிறார் ஆமேன் ஆமேன் உபத்திரவத்தின் குகையிலே அதற்காக தான் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார் துக்கம் துக்கம் என்று அமைந்து விடாதீர்கள் முடங்கி விடாதீர்கள் இயேசு உங்களை உயிர்ப்பிக்கிறார் இயேசு உங்கள் துக்கங்களை மாற்றுகிறார் இயேசு துக்கங்களை மாற்றுவதோடு நிறுத்தி விடாமல் அந்த காரியத்தில் பெரிய வெற்றியை உங்களுக்கு தருகிறார் என்ன வெற்றியை எதிர்பார்க்கிறீங்க அப்பாட்ட ஷேர் பண்ணுங்க அப்பாட்ட சொல்லுங்க இவரல்லவா இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் நம்பி இருந்தோம் என்று சொன்னார்கள் அவல்லவா அவர்கள் எவ்வளவு வாய் திறந்து அவர்கள் அப்படியே சொன்னாங்க ஆண்டவர் இடத்துல ஆமென் அந்நாள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாய் சுனேமியால் நாவடக்கத்தோட ஓடி போய் விசுவாசத்தில் உறுதியா இருந்து பிடித்து கொண்டாள் எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க கொண்டாங்க இன்றைக்கு நாமும் பெற்று கொள்வோ நாமும் பெற்று கொள்வோ தீகாமா ரஹதுன கனியாத நம சிமலரந்தல நம ரிபிரி பிக்கமவரியந்தல நம தூமலரந்தல நம ரபதன மொஷரபொரியால பரபரிபிரி பிக்கபல பரபோதி நீ

சபரபா துக்கத்தின் கட்டு எஸ்வின் நாமத்தினால் உடைந்து போவதாக துக்கத்தின் கட்டுகள் எஸ்வின் நாமத்தினால் உடைந்து போவதாக யார் யாருடைய முகங்கள் துக்க முகமாய் இருக்கிறதோ மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுவதாக கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் ஆமே நாமே 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 சும்மா இருப்பதே உங்களுடைய பலன் ரிபால மன மகிழ்ச்சி நல்ல உஷதம் முறிந்த ஆவி வேண்டாம் துக்கத்தின் ஆவி வேண்டாம் ஆமே நாமே மகிழ்ச்சியினால் மகிழ்ச்சியினால் பரிசு தாவினா

ஒரு உடைய பிள்ளைகளுக்குள்ள நீ ஸ்தோத்திரம் ஆண்டவரை அந்த மகிழ்ச்சிக்கு ஏதுவான காரியங்களினால் நிரப்புகிறப்படினால் அப்பா இருதயங்களை விட்டு எரிய பண்ணுகிறப்படினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரை தொடர்ந்து உடைய பிள்ளைகளை உடைய கிருபை நிரப்புவதாக எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களை சிந்தைகளையும் கிறிஸ்து எசுவக்குள்ளாய் காத்துக் கொள்ளுவதாக அப்பா அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வாதத்தோடு சுகத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு எங்களை அனுப்புவீராக அன்பின் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் ஹலே லூயா ஹலே லூயா ஹாலே லூயா உங்கள் துக்கங்களை மாற்றி உங்களை ஆறுதல் படுத்தி மகிழ்ச்சியாக்குவாராக நிரப்புவாராக ஆமேன்.